கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம் வாழ்வின் அர்த்தம் என்ன, குறிக்கோள் என்ன, எதை அடைய இந்த வாழ்க்கை முயல்கிறது, பணமா, புகழா, அறிவா, உறவா, அல்லது இது எல்லாமா, எவ்வளவு வேண்டும், எப்போது நிறுத்துவது. புரியாமல் பல பிறவிகளாய் பிறந்து நம் அறிவோ பக்தியோ அறிய முடியாத, சிந்திக்க இயலாத ஒன்றை மாணிக்க வாசக பெருமான் சிந்தித்து இறைவனிடம் விண்ணப்பித்திருக்கின்றார். நம்மால் இப்படி ஒரு ஞானியை படைக்கவும் முடிந்ததோ என வியப்பில் இறைவனே மாணிக்க வாசக பெருமானை நேரில் சந்திக்க ஆவல் கொண்டு குருவடிவில் நிழல் மேல் வந்து அருள்கின்றார். மாணிக்க வாசகருக்கு இறைவன் அருளும் புரிந்து விட்டார். இனி மாணிக்க வாசகர் தாம் பெற்ற பேரின்பத்தை உலக உயிர்களும் பெற வேண்டும் என திருவாசகம் அருளிவிட்டார். இனி இப்புவியில் தம் உயிர் தங்கி இருக்க அவசியம் ஏதுமில்லை. இறைவனுடன் கலந்த அந்த உயிர் இன்புற்று இருப்பதே சிறந்தது என்ற நிலையில் சிந்தித்து இப்பதிகத்தை அருள்கின்றார். அதில் ஒரு பாடல், திருச்சதகம். உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மனநிலைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து எவரும் தம் தம் மனத்தன பேச எஞ்ஞாந்து கொல் சாவதுமே. மாணிக்கவாசகர் சொல்கிறார், இறையருள் பெறுவதுதான் இந்த வாழ்வின் நோக்கம். அதை அடைந்து விட்டால் பின் வாழ்வில் அர்த்தமில்லை, வேறு என்ன வேண்டும்? இந்த பாடலுக்கான விளக்கம் என்னவென்றால், உத்தமர்களில், பெற்ற தந்தைகளில், நமக்கு சொந்தம் உடையவர்களில் யார் ஒருவர் மிகவும் தலை சிறந்தவர்களாகவும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத உயரிய நிலையில் இருப்பார்களோ அத்தன்மையே முழுமையாய் பெற்றவன் சிவபெருமான் ஒருவன் மட்டுமே. அதை அறிந்து அவனது அருளை பெறும் வழியறிந்து அருளையும் பெற்றுவிட்டேன், அதை அடியேன் எம்போந்து அல்லல் பிறவியில் அகப்பட்ட மற்ற உயிர்களுக்கும் அறிந்து பயன்பெறட்டும் என ஒவ்வொரு ஊராக திரிந்து அவன் வீட்டிருக்கும் ஆலயந்தோறும் சென்று எம் அனுபவத்தை கூறி இறைவன் திருவடி பெறும் பெறும் வழிமுறைகளையும் கூறினேன். ஆனால் அங்கு பக்தர்கள் என வாய்கிழிய பேசுபவர்கள் யான் சொல்வதை ஒரு பொருட்டாக கருதாமல் ஏதேதோ தம் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி எம்மை பித்தனென்றே ஏசினர். எம்மை மட்டுமா பித்தனென்றனர், இறைவனையும் தானே பித்தன் என ஏசப்போகின்றனர். இவர்களுக்காக வாழ்வதை விட இறைவா நின் திருவடியை எம் உயிர் வந்து சேரும் பொன்னாளாகிய சாகக்கூடிய நாள் நன்னாள் எதுவோ அதை தெரிந்தால் கூறுங்களேன், இன்றே சாகிறேன் என இறைவனிடம் கெஞ்சுகிறார் மாணிக்க வாசக பெருமான். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.